ජයි ජගත්මාදා බගලාමොකි ඕෝම් ක්‍රීම් බගලා මුොකිී වරදේ සර්ව සවභාග්‍ය ප්‍රදාගන සමස්ථ භක්තානම් සර්ව අභිෂ්ටම් සාධය සාධය ක්‍රීම් ඕම් ස්වාහ නාන්ඉප්පොඩද ස්්‍රී සූරය මංගලම් අද්දෝයිද වේද විද්‍යාපීටත්ලය உள்ளල பெகலாமுகி தேவி கஷேத்தத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நமது வாழ்க்கையில அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலே சுகம் துக்கம் இவையெல்லாம் எல்லாம் உண்டாகிறது இந்த சுக துக்கங்களுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னும் ஒன்று வித்தியாசமாக சொன்னால் நம்ம சரௌண்டிங்களை பாருங்கோ நம்ம சரௌண்டிங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட ஜனங்கள் பல ரீதியிலே இருக்கிறாங்க பல பேர் பல ரீதியில் தொழில் பண்ணுறாங்க எல்லாவரும் எல்லாவரும் தான் மனுஷ ரூபத்தில் தான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் சிலவங்க கருப்பாக இருக்காங்க சிலவங்க வெளுப்பாக இருக்காங்க சிலவங்க அழகாக இருக்காங்க சிலவங்க அல்லாமல் இருக்காங்க இப்படி எல்லாம் பல விதத்திலே இருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகளே பல தொழில்கள் பண்ணுறாங்க பலவிதமான படிப்புகள் படிக்கிறாங்க அவங்களோட விருப்பங்களே பல ரீதியிலே இருக்கும் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு மனுஷனுடையும் முன்ஜென்ம கர்ம பலங்கள் தான் இதற்கு காரணம் முன்ஜென்ம கர்ம பலங்கள் பேஸ் பண்ணித்தான் அதாவது போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம பலத்தை பேஸ் பண்ணித்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கிறது அப்போ இப்போ நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் இதுக்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்தில் நாம் செய்த நம்ம செய்த கர்மத்தின் பலன்தான் அந்த கர்மபலத்தில் புண்ணியத்தோட காலம் வரும்பொழுது நாம் செய்த கர்ம பலத்தில் புண்ணியம் எப்பொழுது பாவம் எப்பொழுது கர்மபலத்தில் ரெண்டும் இருக்கும் பாபமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும் அதுதான் ஒரு குழந்தை பிறந்து வரும்பொழுது பிறக்கப்பட்ட குழந்தை கை இப்படி பிடிச்சிருக்கும் பிறந்து வரப்பட்ட ஒரு குழந்தை பூமியில் வரும்பொழுது கை இப்படி இருக்கும் அப்போது அது என்ன சொல்வாங்க கைக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு அப்படி அல்ல வலது கையில் புண்ணியமும் இடது கையில் பாவமாகத்தான் பிறந்து வருகிறது அது இங்கே அனுபவித்து தீர வேண்டும் பிளஸ் புதுசாக சில கர்மங்கள் இங்கே செய்யவும் வேண்டும் அப்போ நம்ம வாழ்க்கையில் சுகதுக்கங்களுக்கெல்லாம் காரணம் முன்ஜென்ம கர்மபலம் அந்த முன்ஜென்ம கர்மபலத்தின் அடிஸ்தானத்தில் தான் அதை பேஸ் பண்ணித்தான் ஒவ்வொரு பேருக்கும் பிசிக்கலி உள்ள அப்பீரியன்ஸிலே வித்தியாசம் உண்டாகப்பட்டதும் டேஸ்ட் வித்தியாசம் உண்டாகப்பட்டதும் அதாவது அவனுடைய கல்ச்சர் ஒருவன் பயங்கர போதைக்கு அடிமையாக இருக்கும் அவனுக்கு அதுதான் இஷ்டம் ஒருவன் மல்சி மாம்சங்கள் சாப்பிடப்பட்டது தான் இஷ்டம் ஒருவனுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இஷ்டம் இப்படி பல விதத்தில் ஆயிரம் பேரை எடுத்தால் அவரோட சுவாவங்கள் பதினாயிரம் ரீதியிலே இருக்கும் ஒருவனுக்கு பல விதத்தில் உள்ள சுவாவங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் முன்ஜென்ம கர்ம பலன்தான் இந்த முன்ஜென்ம கர்ம பலத்திலே உள்ள பாபங்கள் அனுபவிக்கக்கூடிய டைமில் தான் நமக்கு பெரிய துக்கங்கள் உண்டாகிறது ஆக்சிடெண்ட்டு பெரிய ரோகங்கள் கடன் உண்டாகிறது மற்றவங்க சிலவங்க நம்மளை ஏமாத்துறது திருட்டு போறது வாழ்க்கையில் தோல்வி உண்டாகிறது இதெல்லாம் பாப பலங்கள் அனுபவிக்கக்கூடிய கூடிய நேரத்திலே தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது சுப காரியங்கள் நடக்கிறது எல்லாம் புண்ணிய கர்மங்களோட பலன் அனுபவிக்கும் பொழுது தான் ஜோதிஷம் படித்த நிறைய ஆச்சாரியன்மார் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன் சுப கிரகங்களோட தசா காலத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் பாபகிரகங்களோட கிரகங்களோட தசா காலத்தில் தோஷங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் அது சரியல்ல நவகிரகங்களிலே எல்லா கிரகங்களுக்கும் பாபகிரகங்கள் என்றும் சுப கிரகங்கள் என்றும் இருக்கத்தான் செய்யுது சூரியன் சனி ராகு செவ்வாய் கேது இது அஞ்சும் பாப கிரகங்கள் தான் ஆனால் சுப கிரகங்களுக்கும் பாப கிரகங்களுக்கும் ராஜயோகம் தரக்கூடிய பவர் ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு ஜோதிஷாஸ்திரத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான உள்ள ராஜயோகம் தான் சசமகாயோகம் அது தரப்பட்டது சனிதான் பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது சசமகாயோகம் அது சனி தசா காலத்திலே தான் நமக்கு கிடைக்கப்பட்டது அப்போ பாப கிரகங்களோட தசா காலத்தில் தோஷம் வரும் சுபகிரகங்களோட தசா காலத்தில் நல்லது வரும் என்று சொல்றதிலே அர்த்தமில்லை அப்போ என்ன செய்ய வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில் எப்போ நமக்கு நல்ல காலம் எப்போ நமக்கு கெட்ட காலம் இது தெரிய வேண்டுமானால் ஜோதிஷ சாஸ்திரத்திலே உள்ள வழி அஷ்டக வர்க்கம் பார்க்கறது தான் அஷ்டக வர்க்கம் என்றால் சாதாரணமாக ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது அதிலே ரெண்டு கட்டங்கள் தான் இருக்கும் ஒன்று ராசி இன்னொன்று நவாம்சம் ஆனால் அஷ்டவர்க்கம் பார்க்கும்போது அஷ்டவர்க்கம் என்றும் சொல்லலாம் அஷ்டக வர்க்கம் என்றும் சொல்லலாம் ரெண்டும் ஒன்று தான் இந்த அஷ்டவர்க்கம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துக்கு எட்டு கட்டங்கள் இருக்கும் அந்த எட்டு கட்டங்கள் அதே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கையில் எந்த நமக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும் எந்த காலத்தில் நமக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஷார்ப்பா கரெக்டா சொல்ல முடியும் அப்ப அதையெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டுமானால் சாஸ்திரியமா ஜோதிஷம் டீப்பா படிச்சவாகிட்ட போனால்தான் நமக்கு அது தெரிய முடியும் அப்போ முன்ஜென்ம பாபதோஷத்தால் உண்டாகப்பட்ட அந்த தோஷங்களை மாற்ற முடியுமா இப்போது ரோகம் வந்தால் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அதை சரிப்படுத்தலாம் இல்லையா ஆனால் எல்லா ரோகங்களையும் சரிப்படுத்தலாம் என்று சொன்னால் கரெக்டா இல்லை ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரோகங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணினால் சுகப்படுத்த முடியும் அதுபோல் நைன்டி பர்சன்ட் தோஷங்களுக்கும் பரிகாரம் பண்ணினால் கண்டிப்பாக நமக்கு அந்த தோஷத்திலேருந்து வெளியில் வர முடியும் அதுக்காக உள்ளது தான் வேதங்கள் அதுக்காக சிருஷ்டிகர்த்தாவாகி இருக்கப்பட்ட தெய்வம் அதாவது பிரம்மதேவன் தந்ததுதான் வேதங்கள் உன்னுடைய கர்மபலத்தினால உனக்கு நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் உண்டாகும் அப்ப அந்த தோஷங்கள்ல இருந்து கெட்டது வராமல் தடுக்கலாம் நல்லது பரிபூர்ணமாக வாங்கி எடுக்க வேண்டும் அதாவது பிசினஸ்ல இருந்து உனக்கு லட்சம் லட்சமாக வரும் அப்படின்னு இருந்தால் அந்த நேரத்தில் நீ சில விஷயங்கள் கூட பண்ணினால் அது கோடி கோடியாக வரும் மழைக்காலத்தில் செடி நல்லா வளர்ந்து வரும் இல்லையா பயிர் நல்லா வளர்ந்து வரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் உரம் போட்டால் என்ன ஆகும் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் உரம் போடவில்லை என்றாலும் விளைச்சல் கிடைக்கும் உரம் போட்டால் அதிகமாகவே கிடைக்கும் அதுபோல் ப்ளஸ் ஆயிருந்தால் அந்த ப்ளஸ்ஸு மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் மைனஸ் ஆயிருந்தால் நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய கெடுதல் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதற்குள்ள வழிகள் தான் வேத சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கப்பட்டது அப்போ இது என்னுடைய தான் என்று வாழ்க்கையை தொலைக்க கூடாது வாழ்க்கையை நாசமா போக விடக்கூடாது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கிறது ஆனால் அது படித்த ஆளுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது ரொம்ப குறவாகத்தான் இருக்கிறது அந்த படித்தவர்களே திறமை உள்ளவன் திறமை இல்லாதவன் அதாவது ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய முட்டுவலி அதுக்காக ரெண்டு டாக்டரை பார்த்த விஷயம் சொல்லியிருக்கேன் அப்போ அதில் சாஸ்திரம் ரெண்டு பேரும் படித்தது ஒன்று தான் அதில் ஒரு ஆளோட திறமை எந்த அளவுக்கு எனக்கு ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு என்று நான் அது சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து பாருங்கள் அதுபோல் ஜாதகம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது சாஸ்திரம் சரியாக தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நாளைக்கு உனக்கு என்ன நடக்கப் போகுது அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு ஒரு பொண்ணோட ஜாதகம் கொடுத்துச்சு அதுக்கு வந்து ஜாதகம் பார்த்தேன் வயசு முப்பத்தி எட்டு ஆச்சு அப்போது நான் கேட்டேன் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் டைம் கரெக்டு தானா ஆமாம் எல்லாம் கரெக்டு தான் முப்பத்தெட்டு வயசாச்சு இல்லையா ஆமாம் இதுக்குள்ளே எத்தனை கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு இந்த ஜாதகப்படி நாலஞ்சாறு கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு கேட்டேன் அப்போது அவங்க சொன்னாங்க ஆமாம் சுவாமி நாங்கள் பதினஞ்சு வருஷம் முன்னாடி உங்களே பார்த்தேன் பதினஞ்சு வருஷம் முன்னாடி உங்களே பார்த்தேன் அந்த நேரத்தில் இந்த ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் கேட்டீங்க இந்த ஜாதகப்படி நாலஞ்சு கல்யாணம் நடக்கும் ஆனால் நல்ல ஜாதகம் நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் நல்ல வித்யா அபிவிருத்தி எல்லாமே இருக்கும் ஆனால் கல்யாணம் மட்டும் நாலஞ்சு நடக்கும் வாழ்க்கை இப்போ அதே மாதிரி ஆகி போச்சு சுவாமி அப்படி சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் அப்போது பதினஞ்சு வருஷம் முன்னாடி இப்போமே முப்ப முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு அப்போ பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்திருக்காங்க அப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னே தானே நீங்கள் வந்தீங்க அப்போ சில பரிகாரங்கள் எழுதி கொடுத்துருக்குமே நீங்கள் பண்ணலையா இதில் கடுமையான தோஷம் இருக்கே அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் சுவாமி நீங்கள் பரிகாரம் எழுதி கொடுத்தாச்சு முன்ஜென்ம பாப தோஷம் மாற்ற வேணும் தோஷம் பரிகாரம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொன்னீங்க அதுக்கு கொஞ்சம் செலவாகும் நாங்கள் லோக்கலில் ஒரு ஜோதிஷிக்கிட்டே ஜாதகம் கொண்ட காட்டும் போது அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அது ஒன்றும் தேவையில்லை நான் சில பரிகாரங்கள் பண்ணுறேன் அது நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ஆறே மாதத்துலேயே அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த டிவோர்ஸ் கேஸ் ரெண்டு வருஷம் நடந்துடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணியாச்சு அந்த கல்யாணமும் பிரிஞ்சு போச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆரம்பத்தில் உங்களிடம் ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த பொண்ணு ஒராள லவ் பண்ணிட்டு இருக்கு அவன் வேறு மதத்தில் உள்ளவனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எங்களுக்கு பிடிக்காமல் வந்தது அப்போ பொண்ணும் கூட இருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பொண்ணு அடித்து சொல்லிட்டாங்க வீட்டில் போய் கேட்கும்போது அவள் அடித்து சொல்லியாச்சு அந்த சுவாமி சொன்னதும் கரெக்டல்லேன்னு யாரையும் லவ் பண்ணலேன்னு சொன்னாங்க அதனால தான் நீங்கள் சொன்னது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்புறம் இந்த மூணாவது கல்யாணமும் டிவோர்ஸ் ஆயதுக்கு அப்புறம் இவள் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணியிருக்கா அவனே சும்மா ஒரு கோயிலில் போய்ட்டு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க மாலை போட்டு ஒன்றா லைஃப் ஆரம்பித்தாச்சு அப்படி ஆரம்பிச்சுட்டு மூணு மாதம் ஆகும்போது அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சாச்சு எனக்கு பிடிக்கலை இந்த லைஃபு உங்கூட வாட எனக்கு விருப்பம் இல்லை அதனால் உனக்கு இஷ்டப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படி சொல்லி அவன் போயாச்சு இப்போ அவன் போயிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அவன் எங்கே இருக்குன்னு தெரியல அப்போ நீங்கள் அன்னைக்கு சொன்னது கரெக்டு இவள் பதினஞ்சு வருஷ காலமாக இவனை லவ் பண்ணிட்டு இருந்தா இவனை லவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த மூணு கல்யாணம் வேற நடத்தி அப்போ பாருங்கோ எவ்வளோ கரெக்டாக இருக்குது இந்த ஜோதிஷம் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது அப்போ இப்படியெல்லாம் ஏன் வாழ்க்கையிலே வருது நம்மளோட முன்ஜென்ம கர்ம பலன்தான் அப்போ அந்த முன்ஜென்ம கர்ம பலன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பாப ஃபலன் இருக்கிறதுனால தான் இந்த பரிகாரம் எழுதிக்கோ இந்த பரிகாரம் செய்துக்கோ என்று நான் சொல்லும் பொழுது எழுதி கொடுத்த போது அது பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வரலை ஆ வேண்டாம் ஏன் அந்த பாவம் என்ன பண்ணியாச்சு இவரே தள்ளி 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 கொண்டு போயாச்சு எங்கேயோ போய் ஏதோ பண்ணியாச்சு அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ஜெகத் மாதா மகாதேவின் கிரகத்தால் உங்களுக்கு ஆயிர ஆரோக்கிய சௌக்கிய சித்தியும் சர்வகாரிய சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்